क्लास 11th मैथ्स चैप्टर 8 वेक्टर अलजेब्रा एक्सरसाइज 8.1 क्वेश्चन नंबर 8 इफ पी ओ वेक्टर प्लस ओ क्यू वेक्टर इज इक्वल टू क्यू ओ वेक्टर प्लस ओ आर वेक्टर प्रूव दैट द पॉइंट्स पी कम क्यू कम आर कोलिनियर மூணு பாயிண்ட்ஸ் கொலினியர் ப்ரூவ் பண்ணணும் சரியா. தமிழில் சொன்னோம்னா எனில் பி கம கியூக்கும் ஆர் ஆகியவை ஒரே கோடமை புள்ளிகள் என நிறுவுக சரியா. இப்போ முத வெக்டர் ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணும்போது இது இந்த வெக்டருக்கு பேர் இனிஷியல் வெக்டர், இதுக்கு பேர் டெர்மினல். இப்படி சென்டரில் இப்படி சேம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா இதோட முடிவும் அடுத்த வெக்டரோட தொடக்கமும் இதோட முடிவும் அடுத்த வெக்டர் தொடக்கமும் சேமாக வந்துச்சுன்னா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா PQ vector is equal to QR vector. நான் திருப்பியும் சொல்கிறேன், ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணும்போது மொதல் வெக்டரோட முடிவும் ரெண்டாவது வெக்டரோட தொடக்கமும் மொதல் வெக்டரோட முடிவும் ரெண்டாவது தொடக்கமும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த முதல் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் சேர்த்து போட்டுக்கலாம், முதல் லெட்டர் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரே வெக்டர் வந்து அது ஏதாச்சும் பாயிண்ட் காமனாக இருந்தால் எந்த பாயிண்ட் காமனாக இருக்குது? க்யூ இஸ் காமன் பாயிண்ட். ஸோ என்ன சொல்லிடலாம், இப்போ ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் காமனாக இருந்துச்சுன்னா ஸோ பி காமா கியூ காமா ஆர் ஆர் கோலினியர் பாயிண்ட்ஸ். திருப்பியும் சொல்கிறேன், ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணும்போது மொதல் வெக்டரோட முடிவும் ரெண்டாவது வெக்டர் தொடக்கமும் சேமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு சேர்த்து போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே இப்படி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வெக்டர்ஸ் வந்து அதில் ஏதாச்சும் பாயிண்ட் காமனாக இருந்தாங்க, கியூ காமனாக இருக்குது. ஸோ கியூஸ் காமன், அப்போ என்ன சொல்லிடலாம், பாயிண்ட்ஸ் பி கம கியூ குமார் கொலினியர் பாயிண்ட்ஸ்னு சொல்லிடலாம் சரியா. தேங்க்யூ.